எதெல்லாம் என்னால் முடியுமோ அதெல்லாம் நான் வல்லமையில் செய்கிறேன், எதெல்லாம் என்னால் முடியலையோ அதெல்லாம் என் அதிகாரத்தில் செய்கிறேன். ஆமே. என் அன்புக்குரியவர்களே, அவர் தெளிவாக சொன்னார், உன் அவிசுவாசத்தினால தான். சரி, இந்த ஜாதி பிசாசுன்னு சேர்த்தான் இல்லை. தேவன் இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது சில பிசாசா நீ விசுவாசத்திலே ஜெயிச்சிடலாம், சில பிசாசுக்கு வந்து நீ உபவாசம் போடணும்னு பிரிச்சே சொல்லலை. அப்படியே 10 வாங்க. இவங்களை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புனார்னு பார்ப்போம். 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதோட லூக்கால தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். 9:1, அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து. மத்தேயு 10 இருக்குது, இன்னும் தெளிவா லூக்கா 9 இருக்கு. இவங்க உங்க அவிசுவாசத்தினாலன்னு சொன்னார்ல, எது மேல அவிசுவாசம்னா, தேவன் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு என்ன சொன்னார், ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, அதவே நம்பலை. வாசிப்போம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து. இதுக்கு அப்புறம் தான் அந்த பிசாசே வருது. பிசாசு வர்றதுக்கு முன்னாடி அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு அவங்களுக்கு, 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும். அண்டர்லைன் த வேர்டு. ஆமாம், இவங்க பிசாசு ஜபத்தினாலும் குழம்புது பாருங்க, 2 இடிக்குது பாருங்க. அவர் கொடுக்க அனுப்புறப்பவே சகல பிசாசுகளையும் துரத்தவும். கை தட்டுங்க. என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, என்னை தேவன் அழைச்சிருக்கிறாரு. ஏதோ சில குட்டி ஆவியெல்லாம் துரத்திட்டு பெரிய ஆவியெல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு அனுப்புறதுக்கு இல்லை, சகல பிசாசுகளை துரத்தவும். தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். சகல பிசாசுகளையும் துரத்தவும். வியாதி உள்ளவர்களை, லூசிஃபரே உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் அவனை இயேசு நாமத்தில் நீ துரத்திடலாம். அவனுக்கு மேலே எவனும் இல்லைல்ல, அவன் என்ன மேஜர்னா அவனையும் தூக்கி விட்டுருவான். சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், வியாதி உள்ளவர்களை சுகமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. வல்லமையும் கொடுத்தார், அதிகாரமும் கொடுத்தார். அதாவது இந்த இதை வந்து நகட்டணும் அப்படின்னா நகட்டிடுறேன், ஈஸியாக நகட்டிட்டேன். எதை வச்சு நகட்டுறேன், எனக்குள்ள அந்த வல்லம் இருக்கு, அதை நகட்டிடுறேன். அந்த ஸ்பீக்கர் என்னால் நகட்ட முடியல, உன்னை தம்பி வாப்பா அங்கே நகட்டு அப்படின்றேன். உடனே அவர் வந்து நகட்டுறார். இதை நகட்டுறதுக்கு நான் வல்லமை யூஸ் பண்ணேன், அதை நகட்டுறதுக்கு அதிகாரத்தை யூஸ் பண்ணேன். எதெல்லாம் என்னால் முடியுமோ அதெல்லாம் நான் வல்லமையில் செய்கிறேன், எதெல்லாம் என்னால் முடியலையோ அதெல்லாம் என் அதிகாரத்தில் செய்கிறேன். ஆமே. என் அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன். எனக்கு இருக்கிற பரலோக பின்னணியை என் அதிகாரத்தில் பயன்படுத்தி அந்த இடத்துல ஒன்றை செய்யும்படி தேவன் கொடுக்குறார். நன்றாக கவனிக்கணும். சகல பிசாசு, சகல வியாதி, சகல நோய்கள் எல்லாவற்றையும் சுகப்படுத்துவதற்கு அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இதற்கு முன்னாடி ஜபம் உபவாசம்ன்ற ஏரியாவுக்குள்ளே நீ வரவே கூடாது, அது பிராக்கெட்டில் வர விஷயம். என் அன்புக்குரியவர்களே, அது இடையிலே சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த சொன்ன இந்த வார்த்தையை சீசர்கள் என்ன செய்யலை, நம்பலை. அந்த பிசாசு கொண்டே ஆடுது, ஊன் ஆடுது, ஆடணும். மத்திய 10 என்ன செஞ்சிட்டான், மறந்துட்டான். 17:8 தான் சொல்கிறாரு, 9 பிசாசு பிடிச்ச உள்ளே என்ட்ராகிறாங்க, 9 தான் வரான். 8 ப்ராமிஸ் கொடுத்துட்டார், 9 பிகினிங்கில் கொடுத்துட்டாரு, 9 இடையில தான் இவர் ப்ராமிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிசாசு வருது. அது என்ன ஆடிட்டு போட்டுமே. ஏன்ட்டு அவர் என்ன சொன்னார், சகல பிசாசுகளை துரத்தவும். ஸோ இதன் மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கை குறைந்தது. தேவன் நம்ம கொடுத்த ப்ராமிஸுக்கு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் தேவையே கிடையாது. கர்த்தர் ஒன்று சொல்லுவார் என்றால் அது நடந்துதான் ஆக வேண்டும். நான் என்ன சொல்லுவேன்.